வணக்கம். இந்த இன்வெஸ்டிங் ஸ்பெண்டிங் எங்களோட விருப்பங்களுக்கு ஏற்ப நாங்கள் காசு செலவழிக்கிறோம். இந்த காசு விஷயத்தில் எங்களுக்கு ப்ரோக்ராம் பண்ணது இந்த மாதிரி இருந்தால் காசு இல்லைன்றது தான். இப்போ நாங்கள் ஒரு சாமானை பார்த்தோன்னா சரியான விலையினர்கிட்ட காசு இல்லை, ஓகே, அல்லது ஒன்று நாங்கள் பார்த்தோன்னா நாங்கள் சொல்லலாம். ஆனால் உண்மையாக என்ன நடக்குது, இப்போ என்னவும் விலை கூடன்னு இல்லை. பார்த்தா என்ன மாதிரினா, இப்போ ஒரு பில்லியன் டாலர் வச்சுருக்கிறவனுக்கு மில்லியன் கணக்கே இல்லை, மில்லியன் வச்சுருக்கிறவனுக்கு ஹண்ட்ரட் தௌசண்ட் கணக்கே இல்லை. நீங்கள் சொல்ல என்னோட இல்லையாக்கா, நன்னுடைய இப்போ இருக்கிறது கொஞ்சம் காசு தான், பேங்கில் இவ்வளோ தான் இருக்குது எனக்கு, அப்போ என்னோட இல்லை உந்த காசுன்னு. நான் என்ன சொல்ல வரேன்டா, எக்ஸ்பென்சிவ் த மைண்ட் செட். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பென்சிவ். நான் ஒர்க் பண்ண தானதுலேருந்து நான் அறிஞ்ச உண்மை. நான் கொஞ்சம் இனிமே இல்லையண்டு குறைஞ்ச இது சொல்லிட்டாலும் சில ஆட்களுக்கு கட்டுற கஷ்டம், சில ஆட்களுக்கு அது கஷ்டம் இல்லை. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. அப்போ என்ன எங்கே வித்தியாசம் பண்ணால், மைண்டில் இவ்வளோ வேண்டிய வாழ்க்கையில் பழகினது இவ்வளோ ஆட்கள் இருக்குது. நாங்கள் இப்போ நாங்கள் எடுக்க இல்லாத எங்கள்கிட்ட 100,000 தான் இருந்தா, ஆனால் நாங்கள் மில்லியனை வச்சுருக்கிற மாதிரி நிற்கலாம். மைண்டுக்கு தெரியாது இது உண்மை இது பொய்யன்று. ஆனால் அதே மாதிரி நீங்கள் இப்போ நாங்கள் இல்லையன்று சொல்கிறத விட, இது விலை கூட இது இப்படின்னு சொல்கிறத விட, நான் என்னால் இதுக்கு எனக்கு விருப்பம் பண்ணால் என்னால் இதுக்கு காசு கண்டுபிடிக்க இல்லை, ஓகே. இந்த மைண்ட் செட்டை நாங்கள் திருப்பி திருப்பி சொன்னோம்னா அது ஒரு விதமான அஃபிமேஷன். இப்போ என்னோட காசு இல்லை, என்னோட காசில் இது விலை இது விலை இது விலைன்னு சொல்கிறது ஒரு விதமான அஃபிமேஷன். அஃபிமேஷன் என்ன, என்னத்தையும் நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்க அது உங்களுக்கு உண்மையாகுது. ஆனால் நீங்கள் மாற்றி செய்தீங்கன்றால் அது இன்னும் ஒரு வகையான அஃபிமேஷன். இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா, எனக்கு விருப்பம்டா நான் என்னால் இதுக்கு காசு கண்டுபிடிக்கலாம். இந்த வசனத்தை நீங்கள் சொன்னீங்கன்றா ஒவ்வொரு காலமும் ஒரு சாமானை பார்க்க ஒவ்வொன்றை நீங்கள் சொல்லிக்க, உங்களை அறியாமல் நீங்கள் பண்டன்ஸ் கான்சியஸ்னஸ்ஸை எடுக்கிறீங்க. பண்டன்ஸ் கான்சியஸ்னஸ்ஸை தான் எடுக்கணும். கான்சியஸ் ஒரு ஸ்டேட். நாங்கள் எங்களுக்கு காசு சுற்றி இருக்கிற அறிவு, அதில் ஒன்று நாங்கள் டெய்லி சொல்கிறதுல இருக்குது, மற்றது நாங்கள் பழசுகளை கிளியர் பண்ணுறதுல இருக்குது. இப்போ இது வந்து டெய்லி நீங்கள் சொல்கிறீங்க என்ன, நாங்கள் கடைக்கு போனோன்னே ஓ இது சரியான விலை, இது எனக்கு பொருத்தம் இல்லை, நாம் டெய்லா உங்களுக்கு விருப்பம், ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க நான் அப்போ நான் இது எனக்கு விருப்பம், எனக்கு இது வாங்கணுமெண்டா என்னால் காசு கண்டுபிடிக்க முடியும். இப்போ நீங்கள் அபிமேஷன் மாறிட்டுது, இல்லை விலையாண்டதுல இருந்து என்னால் கண்டுபிடிக்கலாம். இது வந்து இவ்வளோ ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. அடுத்தது இப்போ நாங்களுக்கு விருப்பம் வந்தால் சக்ஸஸ் பண்ணுறோம். இப்போ ஒருத்தர் சொன்னார், அவர் முதல்ல ஃப்ரீயாக இந்த இதாக செய்திருக்கிற டொனேஷனுக்கு ஆக்களுக்கு ஆக்களுக்கு டொனேஷனுக்கு இவருக்கு டொனேஷனுக்கு எனக்கு கொடுக்காமல் இவர்கிட்ட காசு இவர் இப்படி வேலை செய்கிறவர், ஹீலிங் ஒர்க் செய்கிறவர். ஆனால் ஆக்கள் போய் தங்களுக்கு விருப்பமானதை வேண்டி நம்ம என்ன உடுப்பு என்ன சமையல்னா அதுக்கு காசு அளிக்கிற ஆக்களுக்கு பிரச்சனை இல்லை. அதை மீண்டும் விருப்பத்துக்கு இப்போ உதாரணத்துக்கு ஒரு டூர் போகிறதுக்கு உடனே பே பண்ணிடணும் இவ்வளோ காசும். அது சில நேரம் கிரெடிட் கார்டில் இதில் கடன்லேயே கூட இருக்கலாம். என்ன நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறோம், ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்க மனசெட்ட மைண்ட் எப்போவும் அந்த என்ன சொல்கிற அது ஒரு என்ஜாய் விஷயம் மாதிரி, அதாவது ஹோலிடேக்கு போகிறது, எங்கேயாவது டூர் போகிறது, எங்கேயா இப்போ புது ஐஃபோன் இல்லை இப்படியான சாமான்கள். ஆனால் இவையெல்லாம் மேலே நாங்கள் செலவழிக்கணும். அதான் ஹோலிடே நாங்கள் போயிட்டு வந்தோன்னே முத்தும் போயிடும் என்ன அவ்வளோ காசு. ஆனால் இப்போ நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு காசு பண்ண வைக்க, இப்போ உங்களுக்கு தெரியும் டோனி ரோபின் அப்படியான ஆக்கள் வந்து இப்போ அவைகிட்ட போகிறோன்னா நீங்கள் $5,000 அப்படி அவைண்ட ஒரு டிக்கெட், வீக்கெண்ட் டிக்கெட், அதுக்கு 10,000-20,000 செனம் இருக்குது. அவை ஆக்கள் உண்மையிலே இன்வெஸ்ட் பண்ணினா அவைக்கு தெரியும், அவற்றை ஒர்க் வந்து அவைக்கு ஹெல்ப் பண்ணும், அவைண்ட கம்பெனியை வளர்க்கண்டு அவை இன்வெஸ்ட் பண்ணினா. ஆனால் சில ஆக்கள் வந்து இப்படியானதை செலவழிக்க மாட்டோம், தங்களோட ஹோலிடே போயிடும். ஆனால் ஹோலிடே போயிட்டு வந்தோன்னா அவை பழைய ஆக்கள்லாம். ஆனால் இன்வெஸ்ட் பண்ணது டொனி ரோபின் அப்படியான ஆக்கள் வந்து இவ்வளோ காசு வேண்டினாலும் அவைக்கு போகிற ஆக்கள் வந்து கூட கம்பெனி நடத்துகிற ஆக்கள், அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறது என்னென்னா தங்களோட கம்பெனியை பெருக்கு பண்ணுறதுக்கு.
இப்போ இது ஒரு மைண்ட் செட், நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோமோ செலவழிக்கிறோமோ. அப்போ என்ன கவனித்த உண்மை, கிணறு பேருக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது கஷ்டம், செலவழிக்கிறது ஈஸி. என்னடா செலவழிக்கிறதுன்றது, இப்போ நாங்கள் ஹோலிடேக்கு எங்களுக்கு விருப்பமான பொருள்களை வாங்குறது என்ன என்னவாவது அது செலவு. அது செய்யக்கூடாது இல்லை, ஆனால் அது செய்யிக்க இது காசு இருக்கோ இல்லையோ செய்வீனா. ஆனால் இதுக்கு இப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் விஷயங்களுக்கு அவங்களுக்கு காசு கொடுக்குறது கஷ்டம் மாதிரி. இது ஒரு மைண்ட் செட் எங்கள்கிட்ட இருக்குது. ரெண்டும் இந்த மண்டு மாறணும். உண்டு எக்ஸ்பென்சிவ், நீங்கள் நினைக்கணும். நீங்கள் மில்லியன, உங்கள்கிட்ட மில்லியன் காசு இருக்க தேவையில்லை, ஆனால் மில்லியன் மைண்ட் செட் இருக்கணும். எனக்கு எதுவும் வாங்கலும் நான் பண்டன்ஸ். ஆனால் நீங்கள் வேண்டி வேண்ட வேணுமெண்டு இல்லை, நீங்கள் வேண்டுறக்கே சொல்லுறது இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்கன்றது இருக்குது. ஓ சரியான வில்லியன்று நினைக்காமல் இது இதுக்கு எனக்கு காசு நான் வாங்கணுமெண்டா, எனக்கு இதுக்கு காசு தேடி காசு கண்டுபிடிக்கலும். இப்போ பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலும். இப்போ நீங்கள் சொல்கிறது மைண்ட் எப்பவும் ஃபைண்ட், நாங்கள் கேட்குறது மைண்ட் எப்படியும் ஆன்சர் பண்ணும். ஓகே அப்போ சரி. இந்த காசு பற்றி நான் சின்ன சின்ன விஷயங்கள் இப்படியான டிப்ஸுகள் டூல்கள் போடுறேன். ஏனென்றால் நான் நினைக்கிறேன் ஆக்களின் மைண்ட் செட் மாறினால் டிவைன் டீமால் எங்களோட கடவுள சக்திகளால் எங்களுக்கு அந்த உதவி கிடைக்கும். பண்டன்ஸ் ஒரு மைண்ட் செட், மைண்ட் செட் மாறினால் பண்டன்ஸ் மாறும். நன்றி. இது மாதிரி ஆடியோக்கு நீங்கள் பார்க்க விரும்பினால் அன்பின் குரலில் நீங்கள் போய் பார்க்கலாம், அன்பின் குரல் கோம்.